Hi viewers, welcome to RIYAS tutorial. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Premiere Pro in transaction. ரொம்ப சிம்பிள், எவ்வளவு ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, Premiere Pro தேவையான வீடியோஸை வந்து நான் வந்து டைம் லைனில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோஸ் அண்ட் அந்த இன்க் எஃபெக்ட் எல்லாத்தையும் நான் வந்து கலெக்ட் பண்ணி டைம் லைனில் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து லூமாக்கி அதை எடுத்து வந்து மேலே உள்ள இங்க் பட்டனில் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணவுடனே நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம வந்து பண்ணலாம். எல்லா வீடியோக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நம்மளோட வீடியோ வந்து எந்த சைஸுக்கு இருக்கணுமோ டைம் லைனில் அதே சைஸுக்கு தான் வந்து அந்த இங்கோட சைஸும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் கொடுக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து கிராஸ் டிசால் வந்து அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணுறேன். எல்லா இடத்தையும் நான் ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். அப்படியே ஓகே, எல்லா இதுலேயும் நான் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி எஃபெக்ட்ஸ் வந்து நான் வைக்கிறேன். அது வந்து சென்டர் கட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம கொடுக்குற ட்ரான்சாக்ஷன் வந்து ரெண்டு வீடியோக்கும் சென்டரில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் இருக்கும். அதனால் வந்து சென்டர் கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் டைம் லைனை ட்ராக் பண்ணி பாருங்கள். நம்ம பண்ணது அவுட்புட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதைய மேலே வந்து டைம் லைனில் ட்ராக் பண்ணி வச்சுட்டு டைட்டில் கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான டைட்டிலை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் இன் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ட்ரான்சாக்டோட எந்த டைட்டில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய ஃபான்ட்ஸ் இருக்குது, ஈஸியாக நம்ம வந்து நிறைய ஸ்டைல்ஸ் பண்ண முடியும். நான் ஜஸ்ட்டு வச்சுட்டு அது சென்ட்ரல் லிமிட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு ஷேடோ அந்த அந்த டெப்த்துக்காண்டி கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி சென்ட்ரு டைம் லைனில் வச்சிடுறேன். வச்சுட்டு எந்த லென்த்துக்கு வேணுங்கிற நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து லைட்டாக ஒரு அனிமேட் இருக்குன்னு சொல்லிட்டு எஃபெக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த எவ்வளோ தூரம் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ட்ராவல் ஆகணுங்கிறத வந்து நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், ஒரு ஒரு லெட்டராக வந்து எந்த பொசிஷன்லேருந்து அந்த இங்க் வருதோ அந்த பொசிஷனில் தான் வந்து நம்ம வந்து அந்த லெட்டரையும் வந்து அனிமேட் பண்ணியிருக்கோம். ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் தான் அது. அந்த டெக்ஸ்ட்டு முடியக்குள்ளே ஒரு எஃபெக்ட்ஸோட அந்த ஸ்லைடோட முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடோ அப்ளை பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு சிம்பிள், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.